தஞ்சாவூர் பொந்தேரிபாளையம் கங்காநகரை சேர்ந்தவர் சுவாமிநாதன். 36 வயதான இவரது அண்ணன் விஜய் என்பவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை தொடர்பாக முத்துக்குமார், செபஸ்டின், பங்கஜ்குமார் உட்பட 5 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அண்ணன் விஜயை வெட்டி கொன்ற கும்பலை எப்படியாவது பழித்தீர்த்தே ஆக வேண்டும் என பல மாதங்களாக திட்டம் போட்டு வந்தார் தம்பி சுவாமிநாதன். இதற்காக தனது நண்பர்களுடன் சேர்ந்து சில ஆலோசனைகளையும் கேட்டிருக்கிறார். இந்நிலையில் அண்ணன் கொலைக்கு தம்பி பழிவாங்க இருக்கும் தகவல் எதிர்த்தரப்புக்கு தெரிய வந்திருக்கிறது. அண்ணனைப் போலவே தம்பியையும் கொன்றாக வேண்டும் என முடிவு எடுத்துள்ளது அந்த கும்பல். இதற்காக சுவாமிநாதனின் நண்பர்களை ரகசியமாக அழைத்து பேசிய அந்த கும்பல், உங்கள் நண்பன் சுவாமிநாதனை காட்டி கொடுத்தால் 20 லட்சம் ரூபாய் தருவதாக ஆசை காட்டியுள்ளனர். லட்சக்கணக்கில் பணம் கிடைக்கும் என்பதற்காக தங்கள் உயிர் நண்பனை காட்டி கொடுப்பதற்கு அவர்கள் சம்மதித்தும் உள்ளனர். இந்நிலையில் 26ஆம் தேதி அன்று இரவு வீட்டில் இருந்த சுவாமிநாதனை அவரது நெருங்கிய நண்பர்கள் 4 பேர் வெளியே அழைத்துள்ளனர். நண்பர்களின் பேச்சை கேட்டு வெளியே வந்த சுவாமிநாதனை முத்துக்குமாரின் கும்பல் சுற்றி வளைத்தது. தனியே சிக்கிய சுவாமிநாதனின் முகத்தில் அரிவாளால் சரமாரியாக வெட்டி சாய்த்ததை அடுத்து அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்தார். அண்ணனை கொன்ற கும்பலை பழிவாங்க வேண்டும் என காத்திருந்த நிலையில் அதே கும்பலால் தம்பியும் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நெருங்கிய நண்பர்களின் சூழ்ச்சியால் நடைபெற்ற இந்த செயல் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.